தாங்குதல். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். யாத்திராகமம் 17:12. இந்திய மிஷனரி ஊழியங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி தனக்கு பண உதவியும் ஜப உதவியும் செய்கிற மக்களிடம் கேட்டபோது, நான் கீழே இறங்கி செல்கிறேன், நீங்கள் மேலே இருந்து கயிற்றை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அந்த காலத்தில் இங்கிலாந்திலும் கருப்பு இன மக்களை பிடித்து வியாபாரம் செய்தவர்கள் பலர் இருந்தனர். அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடிய வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ், சார்ல்ஸ் கிராண்ட் போன்றவர்களும் வில்லியம் கேரியின் நண்பர்கள் ஆவார்கள். அவர்கள் அனுப்பும் ஜெபக்குறிப்புகள் தபாலில் சென்று சேர மாதக்கணக்கில் ஆகும். ஆனாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தனர். வில்லியம் கேரி தன் செலவுக்கும் தன்னுடன் அர்ப்பணி செய்தவர்களின் செலவுக்கும் தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ள பல வேலைகளை செய்து வந்தார். சில சூழ்நிலைகளில் மேல்நாட்டில் இருந்து காணிக்கை வருவதும் தடங்கலானது, குறைந்தும் போனது. ஆனால் அவருக்கு ஆதரவாக பல நண்பர்கள் ஆங்கிலேய அரசில் இருந்தார்கள். பலர் அவருடன் இணைந்து பணியாற்றினார்கள். அதனால்தான் அவருக்கு இருந்த பல தடைகளின் மத்தியிலும் பல்வேறு பணிகளை செய்து முடித்தார் வில்லியம் கேரி. இறந்து போன கணவனை எரிக்கும் போதே அவனது மனைவியையும் சேர்த்து எரிக்கும் சதி என்னும் கொடுமை ஒழிய போராடியவர் வில்லியம் கேரி. பல மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படவும் அவை அச்சடிக்கப்படவும் காரணமாக இவர் இருந்தார். பிசாசுகளின் மொழி என்று அழைக்கப்பட்ட வங்காள மொழி செழிப்படையவும் அதே மொழியில் கீதாஞ்சலி என்ற கவிதை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெறவும் மறைமுகமாக காரணமாக இருந்தவர் வில்லியம் கேரி. வில்லியம் கேரியின் கொள்கை வாக்கியம் இதுதான், கர்த்தருக்காக பெரும் காரியங்களை செய்ய முயற்சி செய், கர்த்தரிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். அந்த எதிர்பார்ப்புடன் இருக்கும் பல கர்த்தரின் ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாக இருப்பதால், அவர்களின் கரங்களை தாங்குவதால், அவர்கள் பிடித்திருக்கும் கயிற்றை பிடித்திருப்பதால், நாமும் கர்த்தருக்காக பெரும் காரியங்களை செய்கிறோம், அவரிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். சிந்தனை: பெரிய ஊழியக்காரர்களை ஆதரிப்பது அனைத்து விசுவாசிகளுக்கும் உள்ள கடமை. அந்த ஒற்றுமைதான் வெற்றியை தரும். ஜபம். கர்த்தாவே, எங்களுக்கு உம் நற்செய்தியை கொண்டு வந்த அருட்பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி. இன்றும் உம்மை அறியாத மக்களுக்கு அருட்பணி செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்காக ஜெபம் செய்வது மட்டுமல்லாமல் உதவியாகவும் இருக்க எங்களுக்கு வாய்ப்புகளையும் ஆற்றலையும் தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.